அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடாளுமன்ற பொதுத் தேர்தல், முதற்கட்ட பொதுத் தேர்தல் தமிழகத்தில் வெற்றிகரமாக அமைதியாக நடந்தேறியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இந்தியா கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக மக்கள் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு பேராதரவை நல்கியுள்ளனர். தமிழக வாக்காளர் பொதுமக்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பானை சின்னத்திலே போட்டியிட்டுள்ளது. இந்த இரண்டு தொகுதிகளிலும் தீவிரமாக களப்பணியாற்றிய என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். தனித்தனியே ஒவ்வொருவருடைய பெயரையும் உச்சரித்து எனது நன்றியை வெளிப்படுத்த விரும்புகிறேன். நேரம் இடம் தரவில்லை. மேலிட பொறுப்பாளர்கள், சட்டமன்ற தொகுதிகளுக்கான ஒருங்கிணைப்பாளர்கள், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயும் களப்பணியாற்றிய குறுவட்ட பொறுப்பாளர்கள், அவர்களின் வழிகாட்டுதலின்படி களப்பணியாற்றிய கட்சியின் முன்னணி தோழர்கள், ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகள், முகாம் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. அதேபோல பிற மாவட்டங்களில் இருந்தும் வருகை தந்து நாள் கணக்கில், வாரக்கணக்கில், மாதக்கணக்கில் பணியாற்றிய அனைத்து தோழர்களுக்கும், விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி பொறுப்பாளர்கள் யாவருக்கும் எனது மனம் நிறைந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். கொளுத்தும் வெயிலிலும் ஊர் ஊராய், வீடு வீடாய் சுவர்களை பிடித்து பானை சின்னங்களை வரைந்த ஓவியரணி தோழர்களுக்கும், அவர்களை ஒருங்கிணைத்து பணியாற்றிய கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களுக்கும் எனது சிறப்பான நன்றியை உரித்தாக்குகிறேன். இரண்டு தொகுதிகளிலும் தேவையான அளவுக்கு துண்டறிக்கைகளை அச்சிட்டு தொகுதிகளுக்கே வந்து விநியோகம் செய்த தோழர்கள், அதேபோல தேர்தல் செலவை ஈடுகட்டுவதற்காக தேடி வந்து நிதியை, தேர்தல் நிதியை வழங்கிய மாவட்ட செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள் என தேர்தல் நிதி வழங்கிய அனைத்து முன்னணி பொறுப்பாளர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். அடுத்து நாளை நான் நேரலையில் உரையாற்றுகிற போது கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரையும் பெயர்களை உச்சரித்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தற்போது நமக்காக நமது தொகுதிகளில் வந்து பணியாற்றிய தோழமை கட்சித் தலைவர்கள், அமைப்பு தலைவர்கள் ஆகியோருக்கு நான் குறிப்பான நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய தொகுதிகளில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வாக்கு சேகரித்த
மாண்புமிகு முதல்வர் கூட்டணியின் தலைவர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எனது மனந்தளித்த நன்றி. திருமாவளவன் என்கிற சிறுத்தை வெல்லுவதற்கு இரண்டு சிங்கங்களை களத்தில் இறக்கியிருக்கிறேன் என்று அவர் சிதம்பரம் பொதுக்கூட்டத்தில் ஆற்றிய உரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களின் நெஞ்சத்தில் ஆழ பதிந்த வாசகங்களாகும். ஒருபுறம் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும், இன்னொரு புறம் அரியலூர் அரிமா அமைச்சர் சிவசங்கர் அவர்களும் எனது வெற்றிக்காக களப்பணி ஆற்றுகிறார்கள் என்பதைத்தான் அவர் கவிநயத்தோடு அனைவரின் கவனத்தையும் கவரும் வகையிலே பதிவு செய்தார். ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லும் அதே வேளையில் களப்பணி ஆற்றிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அண்ணன் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களுக்கும் எனது மனந்திறந்த நன்றியை உரித்தாக்குகிறது. அதேபோல இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பு இளவல் உதயநிதி அவர்கள், ஜெயங்கொண்டம், காட்டுமன்னார்குடி, சிதம்பரம் ஆகிய மூன்று இடங்களில் வாகனத்தில் இருந்தவாறே பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் சூழ அவர் ஆற்றிய பரப்புரை, திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடக்கூடிய 22 தொகுதிகளை காட்டிலும் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகிற இந்த 2 தொகுதிகளின் வெற்றி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர் குறிப்பிட்ட அந்த கருத்துரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர்களை வெகுவாக ஈர்த்தது, களப்பணி ஆற்ற உந்துதல் அளித்தது. ஆக 2 நாட்கள் தொடர்ந்து அவர் சிதம்பரம் தொகுதியிலே இருந்து வாக்கு சேகரித்த இந்த களப்பணி என்றென்றும் நினைவில் நிற்கக்கூடியதாகும். அவருக்கும் எனது சிறப்பான நன்றியை உரித்தாக்குகிறது. அவரை தொடர்ந்து மக்கள் நீதி மையத்தின் நிறுவனர் தலைவர் நடிகர் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் சிதம்பரம் தொகுதியிலே 2 இடங்களில் வாக்கு சேகரித்தார். சிதம்பரம் நகரத்திலும் கடலூருக்கு திரும்புகிற வழியில் பீமுட்லூர் பகுதியிலும் அவர் ஆற்றிய உரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரண்டிருந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளை ஏன் ஆதரிக்கிறேன், குறிப்பாக திருமாவளவனை ஏன் ஆதரிக்கிறேன் என்பதை அவர் விளக்கி பேசிய அந்த உரை கட்சிக்கு அப்பாற்பட்ட மக்களிடையே மிக ஆழமான கருத்தாக பதிந்தது என்றால் மிகையாக. சமத்துவத்திற்காக போராடும் திருமாவளவன் என்னுடைய தம்பி, என்னுடைய பகை எப்போதுமே என்றென்றுமே சாதியம்தான், எனது முதல் எதிரி சாதியம்தான் என்று அவர் அந்த நிகழ்விலே வெறுமென பானை சின்னத்திற்கு வாக்களியுங்கள், திருமாவளவனை வெற்றி பெற வையுங்கள் என்று முடித்துக் கொண்டான். மோடியை ஏன் வீழ்த்த வேண்டும், பாரதிய ஜனதாவை ஏன் வீழ்த்த வேண்டும் என்பதை விளக்கி பேசிய போது 2 தொகுதிகள்தான், 3 தொகுதிகள் கிடைக்கவில்லை என்கிற வருத்தம் தம்பி திருமாவளவனுக்கு இருந்தாலும் மோடியை வீழ்த்துவதே முதன்மையானது என்கிற அடிப்படையில் அவர் இந்த அணியிலே நீடிப்பது பாராட்டுதலுக்குரியது. ஒரு தொகுதி கூட எனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் நான் இந்த அணியை ஆதரிப்பது அதே கோணத்தில்தான் என்று அவர் முன்வைத்த அந்த கருத்துக்கள் மக்களிடையே வெகுவாக போய் சேர்ந்தது. அந்த வகையிலே மிக சிறப்பான உரையை வழங்கி நமக்கு வாக்கு சேகரித்த அண்ணன் கமல்ஹாசன் அவர்களுக்கு நான் எனது சிறப்பான நன்றியை குறித்தாக்க விரும்புகிறேன். திராவிடர் கழகத்தின் தலைவர், தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் பி வீரமணி அவர்கள் ஆண்டு விடத்திலே பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று வாக்கு சேகரித்தார்.
அதே போல அண்ணன் வைகோ அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் ஜெயங்கொண்டம் பகுதியில் அரியலூரில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று மிக சிறப்பான உரையை ஆற்றி திருமாவளவனையே ஆதரிக்க வேண்டும் என்பதை விளக்கி பேசினார். ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கும் அண்ணன் வைகோ அவர்களுக்கும் நான் எனது நெஞ்சார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் அண்ணன் இரா முத்தரசன், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில தலைவர் தி வேல்முருகன், முகேந்த முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார், மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் பேராசிரியர் ஜவாகர்லா, மே 17 இயக்கத்தின் தலைவர் தோழர் திருமுருகன் காந்தி, பெரியார் திராவிடர் விடுதலைக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அதன் கோவை ராமகிருஷ்ணன், சிபிஐ எம்எல் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் ஆசை தம்பி, மக்கள் அதிகாரத்தின் தலைவர்கள் ராஜு மற்றும் இன்னொரு பிரிவை சார்ந்த முகனி தோழர்கள் பலரும் அங்கே பங்கேற்றார்கள். மக்கள் அதிகாரத்தை சார்ந்த தோழர்கள், பசுமை தமிழகத்தின் தலைவர் அண்ணன் சுப உதயகுமார், மக்கள் சமூக நீதி பேரவையின் தலைவர் வழக்குரைஞர் மனோகரன், இளம் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த தோழர்கள், புதிய உழைப்பாளர் கட்சியின் தலைவர் காந்தி மற்றும் டாக்டர் ராமதாஸ், தலித் திருத்துவ விடுதலை இயக்கத்தின் தலைவர் பேராசிரியர் மேரி ஜான் மற்றும் அவரது தலைமையிலான குழுவினர், சிஎஸ்ஐ பொதுச் செயலாளர் அண்ணன் பெர்னாண்டஸ் ரத்தினம் பெர்னாண்டஸ், தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் தோழர் தியாகு, நிலம் வீடு தரகர்கள் சங்கத்தின் தலைவர் வி என் கண்ணன், மாற்றுத்திறனாளிகளின் December 3 இயக்கத்தின் தலைவர் தோழர் தீபக், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் லியோனி, மக்கள் மன்றத்தின் தலைவர்கள் தோழர் மகேஷ், தோழர் ஜெஸ்ஸி உள்ளிட்ட குழுவினர் போன்ற நமது தோழமை கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்திருட வேண்டுகிறேன். நாளை மீண்டும் நான் நேரலையில் பேசுகிற போது விடுபட்ட இதர தோழமை கட்சிகளின் தலைவர்களின் பெயர்களையும் குறிப்பிட்டு அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர்களே, நன்றி சொல்லும் இந்த வேளையில் நமது தேர்தல் பணி குறித்த ஒரு மேலாய்வு கூட்டம் நாளை மறுநாள் 23 சென்னையில் மாலை 3 அளவில் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். அனைத்து மேலிட பொறுப்பாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் சென்னைக்கு வர வேண்டும் என்று நான் அழைப்பு விடுக்கிறேன். 23 24 நாடாளுமன்ற தொகுதி மேலிட பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் நான் நியமித்த மேலிட பொறுப்பாளர்கள் சிதம்பரம் தொகுதியில் நியமிக்கப்பட்ட
பணியாற்றிய அனைத்து பொறுப்பாளர்கள், மேலிட பொறுப்பாளர்கள், சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர்கள், குருவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கட்டாயம் 24ஆம் தேதி வன்னிக்கிழமை 24ஆம் தேதி காலை 10 மணிக்கே நமது அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.